ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாண்டியன் உலகம். நம்ம இந்த வீடியோவில் துபாயில் உள்ள லவ் லேக் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம இந்த இடத்துல டென்ட் போட்டு கேம்பிங் பண்ணோம், அப்புறம் ஃபிஷ் பார்பிக்யூ பண்ணோம். லவ் லேக்கை சுற்றி பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. அங்கே அப்படியே ஃபோட்டோ ஷூட் அண்ட் வீடியோலாம் எடுத்தோம். இது ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோ எடுக்க ஒரு நல்ல பிளேஸாக இருந்துச்சு. இந்த லேக்கில் நிறைய மீன்கள் வளர்க்குறாங்க, அதை பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. குழந்தைகள் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அப்புறம் நைட் அங்கே ஸ்டே பண்ணணும், மார்னிங் வந்துட்டு டெசர்ட் வாக் பண்ணணும். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. நம்ம வீடு சாஜால இருக்குங்க. நம்ம வீட்டிலேருந்து துபாய் லவ் லேக் 77 கிலோமீட்டர். ட்ராவலிங் டைம் வந்து மினிமம் 1 ஹவருக்கு மேலே இருக்கும். அதில் 10 கிலோமீட்டர் டெசர்ட்டில் நாங்கள் ரைட் பண்ணோம். அது பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. நம்ம ஈவினிங் டைம் போனதுனால சன்செட் பார்க்க ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சு. ஹைவேல இருந்து டெசர்ட்டுக்குள்ளே என்ட்ராக போகிறோம். இந்த வியூவை பார்த்து ரசிக்கலாம் வாங்க. Thank you.
பிளேஸில் பார்க்கிங் ஃப்ரீ தாங்க. நம்ம போனது வீக்கெண்ட் ஹாலிடேஸ், அதனால் கூட்டமாக இருந்துச்சு. இந்த லவ் லேக்குக்கு பெஸ்ட் சீசன் பார்த்தா அது விண்டர் சீசன் தாங்க. அதனால தான் இந்த சீசனில் கூட்டம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இந்த லவ் லேக்குக்கு என்ட்ரி ஃபீஸ் எதுவும் கிடையாது. இங்கே பார்க்கிங் பக்கத்தில் தான் ரெஸ்ட் ரூமும் இருக்குது. உள்ளே போனதும் ஃபஸ்ட்டு நாங்கள் புல்லில் தான் டென்ட் போட்டோம். அப்புறம் செக்யூரிட்டி இன்ஃபார்ம் பண்ணினாங்க புல்லில் போட வேணாம்னு. ஸோ நாங்கள் மண்ணில் மாற்றிக்கிட்டோம். யுகா ஹாய் சொல்லு. யுகா, இது யார் ஹோம்மா? மை ஹோம். இட்ஸ் யுவர் ஹோம். செட் ஆயிருச்சா? விதன் சே ஹாய். இந்த பிளேஸ் ஹார்ட் ஷேப்பில் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், இந்த லேக்கோட வாட்டர் கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. இதில் நிறைய கொய் ஃபிஷும் வளர்க்குறாங்க. இந்த வீடியோ லென்த்தியாக போகிறதுனால அடுத்த வீடியோவில் நைட் ஸ்டே பண்ணது அப்புறம் ஃபிஷ் பார்பிக்யூ பண்ண எக்ஸ்பீரியன்ஸை பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள்.